வணக்கம் மக்களே. கால அவகாசத்தை நீட்டிப்பு செய்த எஸ்பிஐ வங்கி மகிழ்ச்சியில் பயனாளர்கள். இந்த மாதிரி தினம் தினம் வெளியாகக்கூடிய உண்மை தகவல் உடனுக்குடனே நீங்க தெரிஞ்சுக்கும் நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கங்க. அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா ஒரு லைக் பண்றதுக்கு மட்டும் மறந்துடாதீங்க. நம்ம நாட்டில் பொறுத்த வரைக்கும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொதுத்துறை வங்கிகளும் இருக்கு, தனியார் துறை வங்கிகளும் இருக்கு. அந்தந்த வங்கிகள் அவங்களுக்கு ஒரு கட்டுப்பாடை வச்சு இயங்கிட்டு இருக்காங்க. ஆனா அனைத்து வங்கிகளுமே வாடிக்கையாளர்களை தான் நம்பிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது உண்மையான விஷயம். ஆனா வங்கிகளுக்கு போனா அப்படின்னா வாடிக்கையாளர்களை மதிக்கிறாங்களா? ஒரு வயதான நபர் போறாரு அப்படின்னு வச்சுக்கிறேன், அந்த வயதான நபர் போய் அவருக்கு தெரியாம தான் கேட்பாரு, போதும் அந்த காலத்துல படிக்கவும் ஒண்ணும் இல்ல, ஆனா அவர்கிட்ட எரிஞ்சு எரிஞ்சு விழுகிறது. இந்த மாதிரி நிறைய வங்கிகளை இன்றாலும் நடந்துகிட்டு தான் இருக்கு. அதனால வாடிக்கையாளர்களை மதிக்கக்கூடிய வங்கியா பார்த்து நீங்க வங்கி கணக்கு தொடங்கிக்கீங்க அப்படிங்கிறது என்னுடைய சஜஷன். இப்படிப்பட்ட அனைத்து வங்கிகளுமே பாத்தீங்கன்னா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவுடைய கண்ட்ரோல்ல இயங்கிட்டு இருக்கு. இதுலயும் எஸ்பிஐ வங்கி, அதாவது ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கியை பொறுத்த வரைக்கும் அதிகப்படியான வாடிக்கையாளர்களை கொண்ட ஒரு வங்கி அப்படின்னு சொல்லலாம். அதிகப்படியான வாடிக்கையாளர்கள் இருந்த போதிலுமே அனைத்து மக்களுக்குமே, அதாவது அனைத்து வாடிக்கையாளர்களுக்குமே பாத்தீங்கன்னா அனைத்து விதமான சலுகைகளையும் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. குறிப்பா சொல்லணும் அப்படின்னா நம்ம எந்த தேவைக்கும் வங்கிகளுக்கு போகவே தேவையில்லை. அதாவது 40,000 ரூபாய் வரைக்கும் எடுக்கணும் அப்படின்னா நம்ம வீட்டுல இருந்தே எடுத்துக்கலாம். அது மட்டும் இல்ல, நம்மளால வீட்டை விட்டு வெளியில போக முடியாத சூழ்நிலை ஏற்பட்டாலும் வங்கி கிளையிலிருந்து 5 கிலோமீட்டர் தூரத்துக்கு இருந்தீங்க அப்படின்னா உங்கள் கையிலேயே வந்து பணம் கொடுக்கிற அளவுக்கு தற்போது எஸ்பிஐ வங்கியவர்கள் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்திட்டு இருக்காங்க. இதற்கு முதன்மையான காரணம் என்ன அப்படின்னா யோனோ அப்ளிகேஷன். இந்த யோனோ அப்ளிகேஷன் வச்சுதான் மினி ஸ்டேட்மெண்ட் முதற்கொண்டு நீங்க வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு உங்களுக்கு தேடி பணம் வரும் அந்த அளவுக்கு பண்ண முடியும். அதாவது அனைத்து விதமான அம்சங்களையும் கொண்டு வந்து வச்சிருக்காங்க நம்ம ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி. இப்படிப்பட்ட இந்த வங்கி பாத்தீங்க அப்படின்னா அண்மையில வந்து ஒரு அறிவிப்பை கொடுத்தாங்க. அதாவது என்னன்னா வைப்பு தொகை, அதாவது வந்து சேமிச்சு கூடிய பணத்துக்கு அதிகப்படியா நாங்க வட்டி தர்றோம் அப்படின்னு சொல்லி அமித் கைலாஸ் அப்படிங்கிற திட்டத்தை கொண்டு வந்தாங்க. இந்த அமித் கைலாஸ் திட்டத்தை பொறுத்த வரைக்குமே வந்து 7.60% வட்டி, அதாவது ஒரு வருடத்திற்கு எடுக்கக்கூடாது, 400 நாட்கள் பக்கம், 360 நாள்ல 400 நாட்கள் பக்கம் எடுக்கக்கூடாது. 1 லட்சம் ரூபாய் போட்டு வச்சிங்க அப்படின்னா 400 நாட்கள் முடிஞ்சதுக்கு அப்புறம் 7.60% வட்டி போட்டு உங்க கையில கொடுப்பாங்க. இதோடைய கால அவகாசம் பாத்தீங்க அப்படின்னா இந்த ஆகஸ்ட் மாதம் 5ஆம் தேதி, அதாவது சுதந்திர தினத்தோட முடிஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி சிறப்பு சலுகைகளும் கொடுத்தாங்க. இருந்த போதிலும் வாடிக்கையாளர்கள் அனைவருமே இந்த பக்கத்தை வந்து திட்டத்தில் வந்து பயன்பெற நினைக்கிறாங்க அப்படிங்கறக்காண்டி மறு ஆலோசனை பண்ணி மறுபடியும் திட்டத்தை பார்த்தீங்கன்னா டிசம்பர் மாதம் 31ஆம் தேதி வரைக்குமே வந்து கால நீட்டிப்பு செஞ்சிருக்காங்க ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா வங்கி. அதனால உங்களுடைய கையில பணம் இருந்துச்சு அப்படின்னா கையில வைக்கிறது சேஃப் கிடையாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த மாதிரி திட்டத்தில், அதாவது அமித் கைலாஸ் அப்படிங்கிற திட்டத்தில் போட்டு வைங்க. அப்படி போட்டு வச்சிங்கன்னா ஒரு 400 நாட்கள் எடுக்காமல் இருந்தால் உங்களுக்கு கண்டிப்பாக 7.60% வட்டியானது போட்டு வங்கி நிர்வாகம் உங்க கையில கொடுப்பாங்க அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்றம் சொல்ல முடியாது. ஓகே கைஸ், வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணி விட்டுருங்க. அப்படி இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடவே மறந்துடாதீங்க.